Hi friends, in this video, we will talk about match number 58, IPL 2022. So, Rajasthan Royals is Delhi Capital. So, that's why we will deep analyze this video. So, the video is skipped full. We will make the analyze of GL teams most of make. SL teams are the changes that you can play. That's why we will tell you. That's why you can play our team compulsory. That's why we will analyze our team. நோட் பண்ணணுன்றது எதுவும் கிடையாது. உங்களோட விருப்பம் தான் எல்லாமே. எதுவுமே நம்ம வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணல. ப்ளஸ் நம்ம கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நம்ம எதுவுமே உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட்டோ ஏதோ வாங்கிட்டுலாம் பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீ தான். என்னோட நாலேஜை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 3%க்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ யாராவது 1 or 2 மெம்பர்ஸ் இந்த ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஃபேண்டசினா என்னன்னு தெரியாமல் ஸோ கமாண்ட்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் போடுறீங்க. ஸோ பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ரிப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது உங்களுக்கான டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அதில் வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்து கொஸ்டின் கேட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியலை. ஸோ சாலிட் யூசர்ஸ் நமக்கு போதுமானது தான். ஸோ ஃபேண்டசின்னே தெரியாமல் இருக்கவங்களாம் ப்ளேவே பண்ணாதீங்க. அதான் வந்து என்னை பொறுத்தவரைய பெட்ரு. ஸோ இப்போ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா @2k ஃபேண்டசின் இந்த ஸ்பெல்லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. அதன் மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கரெக்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேண்டசியை பொறுத்தவரைய எல்லாருமே ஸோ ஆப்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஸை நம்பி எந்த ஒரு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களும் நம்பி கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருனாலையுமே ஃபேண்டசி ஃபீல்டில் இருக்கவங்களால வின் பண்ண முடியும். ஸோ வின்னிங்ஸ் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட். ஸோ நம்மளாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும். ஸோ அதனால் இந்த ஆப்ஸ் வந்து நிறையா கொடுக்கறதுனால இதனால தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் மறந்துடுங்க. ஸோ அது வந்து ஃபேண்டசி ஃபீல்டில் இருக்க எல்லாருனாலையும் வின் பண்ண முடியும். ஸோ செம்மையான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து எடுக்க முடியும் ப்ராஃபிட்டை. இப்போது நம்ம ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 58 ஐபிஎல் 2022. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா May 11th 7:30 PM டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில். ஸோ டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில் லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச்சில் டிசி ஒரு மேட்ச் ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் கேகேஆர் விசிஸ் எம்ஐ. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய மீடியம் விசஸ்க்கு நல்லா ஹெல்ப் கிடைக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு சம்டைம்ஸில் வந்து ஹெல்ப் கிடைக்கும். பட் மீடியம் விசஸ் தான் அதிகமான ஒரு ஹெல்ப்பாக இருக்குது டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில். ப்ளஸ் பேட்டர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட். மும்பையோட போர் பேட்டிங்னால தான் அவங்க வந்து 10 wicket வந்து இழந்தாங்க. ஏன்னா கேகேஆரே ஒரு சுமாரான டீம் தான். பட் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை அந்த அளவுக்கு மோசமாக வந்து ஆடிருக்காங்க. ஸோ கேகேஆர் 165 9 wicket. ஸோ இவங்க 10 wicket. ஸோ மீடியம் பேசர்ஸ் நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க, 70% wickets. ஸோ ட்ரீம் டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனில் ஏதாவது ஒரு மீடியம் பேசர் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் டிஒய் பட்டியலில். ஸோ இதே டிஒய் பட்டியலில் லாஸ்ட் மேட்ச் RR ஆடிருந்தாங்க. ஸோ அதில் ஜாஸ் பட்லர் 67 runs ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ செமையான ஒரு சீசனாக இருக்கு அவரு. ப்ளஸ் அவரு RR டிசி ஆடினப்பையும் ஒரு 116 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவரால் ஜாஸ் பட்லரோட ஸ்டாட்ஸ் கிரவுண்ட்லேயும் சரி ஆப்போசிட்லேயும் சரி செமையாக இருந்திருக்கு. ஸோ பக்காவான ஒரு கேப்டனாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஜாஸ் பட்லரை. ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கு ப்ளஸ் கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. இல்லை உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம். 222 runs ஸ்கோர் பண்ணாங்க RR டிசிக்கு எதிராக. பட் ஆனால் டிசியும் 207 runs ஸ்கோர் பண்ணாங்க 8 wicket போனாலும். ஸோ ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஹெட் டு ஹெட் பேட்டர்லையும் 13 முறை RR 12 முறை டிசியும் ஓவரால் ஐபிஎல்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு மேட்ச்.
இப்போ பிளேயிங் லோன் பார்ப்போம். ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்துருக்காங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவா இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 60+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட்லர் ஹேர்லி அவுட் ஆனாலும் இந்த மேட்ச் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சஞ்சீவ் சாம்சன், தேவ்தோ படிக்கல், ஹெட்மயர், ரியான் பராக், அஸ்வின், ட்ரென்ட் போல்ட், பிரதீத் கிருஷ்ணா, செகல், குல்தீப் சென். ஸோ ட்ரென்ட் போல்ட் விக்கெட்ஸ்ன்றது இந்த சீசன் ஃபுல்லாக எடுக்கல. ஸோ அதே மாதிரி தான் பும்ராவும் விக்கெட்ஸ்ன்றதே அவர் ஓவரால் ஆடின எல்லா மேட்ச் சேர்த்து 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. கடைசி ஆடின மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்து ஓவரால் 10 விக்கெட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல எடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் போல்ட். ஸோ விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, கேப்டன் வைஸ் கேப்டனா கூட. ஸோ ட்ரென்ட் போல்ட்டும் விக்கெட் எடுக்கலாம். இதே கிரவுண்ட்ல தான் பும்ரா 5 விக்கெட் வந்து எடுத்தாரு. ஸோ ட்ரென்ட் போல்ட் எப்போ வேணா விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ மஸ்ட் பிக் பிளேயரா நீங்க ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் தான், ஏன்னா லோவா தான் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. பட் கிளிக் ஆனா நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. இந்த சைட்ல டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சல் மார்ச். ஸோ பிருத்வி ஷா ஆடுவானான்னு தெரியல. மேபி கே எஸ் பரத்துக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம். ரிஷப் பந்த், ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல், சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ், நாக்கியா, கலீல் அகமது. ஸோ லலித் யாதவ் அப்படி இல்லாட்டி ரிப்பல் பட்டேல் ரெண்டு பேர்ல யாராவது வந்து ஆடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல 19 ரன். ஸோ இதுவுமே டிவை பட்டேல் ஸ்டேடியம்ல ஆடினதான் டிசி. ஸோ மிச்சல் மார்ஸ் 25 ஒரு விக்கெட்டு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா வந்திருக்காரு மிச்சல் மார்ஸ். 4 ஓவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க மிச்சல் மார்ஸ்க்கு. நல்ல ஒரு ஆப்ஷன் கூட கேப்டன் கேப்டனுக்கு. சாகுல் தாக்கூர் 24 பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரிஸ் நாக்கியா. ஸோ 3 விக்கெட்டு, கலீல் அகமது 2 விக்கெட். ஸோ கலீல் அகமது மேட்சிங் மேட்ச் இந்த சீசன்ல ஆவரேஜா 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும், செகண்ட் பேட் பண்ணா பவுல் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும், செகண்ட் பவுல் பண்ணாலும் 2 விக்கெட்டுன்றத மினிமம் வந்து கலீல் அகமது எடுக்கிறாரு. ஆண்ட்ரிஸ் நாக்கியா, ஸோ அவருமே வந்து ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டர் பார்த்தோம்னா தேவ்தோ படிக்கல் 3 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. சாகுல் தாக்கூர், பட்லர் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. பிருத்வி ஷாவை ட்ரென்ட் போல் 3 டைம்ஸ், அஸ்வின் வார்னரை 3 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதான் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரக்டா ஓரளவுக்கு சேஃப் பிளேயர்ஸ் நம்ம இதுக்குள்ள ஸ்மார்ட் லீக் போகலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்கனால மேபி கண்டினியூ பண்ணலாம். ஓரளவுக்கு பேட்டிங் நல்ல விக்கெட்ன்றதுனால டீசெண்டா ஆடலாம். இங்கே பெரிய அளவில் உடனே அவர் அவுட் ஆகுற அளவுக்கு பவுலிங்ன்றது கிடையாது. மேபி இவரோட பேஸ் வேணா வந்து அட்டாக் பண்ணுமே தவிர்த்து அவர் டெத்தில் கொஞ்சம் போடுவார். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால் 1, பட்லர் 2, சஞ்சீவ் சாம்சன் 3. ஸோ நான் இதை பர்சனலாக நான் மூவ் பண்ணுறது தேவ்தோ படிக்கலை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹெட்மேயர் 4, அஸ்வின் ஆட் பண்ணியிருக்கேன் 5, பிரதீத் கிருஷ்ணா 6, செகல் 7, ட்ரென் போல்ட் 8. ஸோ இந்த சைடில் வார்னர் 1, மிச்சல் மார்ஸ் 2, 3 ரிஷப் பந்த், 4 ரோமன் பவல், 5 சாகுல் தாக்கூர், 6 ஆண்ட்ரிஸ் நாக்கியா, 7 கலீல் அகமது. ஸோ இங்கே 7. ஸோ இந்த சைடில் 8 பிளேயர், இந்த சைடு 7 பிளேயர். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபாக இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு நல்ல பிக்ஸாக இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் இந்த விக்கெட்டு பிளஸ் இவங்க பேட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே இதுக்குள்ளேருந்து நம்ம ஒரு 11 வந்து செட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா, செகண்ட் பேட் பண்ணா. ஸோ ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டார். ஸோ கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணோம். ஒன்று படிக்கல் அப்படி இல்லாட்டி ஜெய்ஸ்வால் நம்ம பிக் பண்ணோம். படிக்கலோட பேட்டிங் பொசிஷன்ன்றது டவுனாக இருக்கு. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, ஸோ பட்லரும் ஜெய்ஸ்வாலும் 80+ பார்ட்னர்ஷிப் போயிட்டாங்க. 10 ஓவர் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா படிக்கல் பேட்டிங் வரமாட்டார். அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர் இவங்க தான் வந்து பேட்டிங் வருவாங்க. ஸோ அதனால படிக்கல் கொஞ்சம் டவுட் தான். மேபி ஏர்லி விக்கெட் போனாதான். பட் ஜெய்ஸ்வால் பட்லர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா படிக்கலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா இருக்கும். அதனால நான் கட் பண்றேன். ரியான் பராக் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ நோ ப்ராப்ளம் ரியான் பராக். ஒரு 15 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அஸ்வின் எதுக்காண்டி எடுத்திருக்கேன்னா, டிசிக்கு எதிராக நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சப்போஸ் இங்க எல்லா விக்கெட்டும் ஏர்லியா போகுது அப்படின்னா அஸ்வின் பேட்டிங்ல கூட 20 ரன் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பும்ரா மாதிரி ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டா நல்ல ஒரு அட்வான்டேஜ். பிரதீத் கிருஷ்ணா ஆல்ரெடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு இவங்களுக்கு எதிராக. சீசனும் நல்லா இருந்திருக்கு, பிக் பண்ணலாம். செகல், ஸோ எந்த மேட்ச்ல அவர் 4 விக்கெட் 5 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. மினிமம் 1 விக்கெட் வந்து எடுத்துறாரு எந்த கிரவுண்டா இருந்தாலும். ஸோ அதனால அவரை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்டா செகண்ட். குல்தீப் சென், ஸோ ரிஸ்கி பிளேயர், கிராண்ட் லீக்ஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ டேவிட் வார்னர், ஸோ இவங்களுக்கு எதிராக லாஸ்ட் மேட்ச்ல 28 ரன். ஸோ 19 ரன் தான் வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்க ட்ரென் போல்ட், அஸ்வின், செகல், பிரதீத் கிருஷ்ணா எல்லாமே டேவிட் வார்னர் இருக்கு. பாலை உள்ள எடுத்துட்டு வருவாங்க, கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிச்சல் மார்ஸ் நல்லா சேஃப் ஆப்ஷனா இருப்பாரு, ஏன்னா 4 ஓவர் போல் பண்றாரு. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால
இங்க போகலாம் பிருத்திவிசா மேபி டவுட் தான் அவர் ஆடினாலும் கே எஸ் பரத் இருந்தாலும் அவரையும் ஈஸியா அவுட் ஆகிடுவாங்க சோ ரிஷப் பந்த் சோ இந்த மேட்ச்ல என்ன பொறுத்தவரையா நம்ம பட்லர் கேப்டன் ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் போகலாம் சோ ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ரிஷப் பந்த் அவுட் ஆயிருக்காரு பிளஸ் அவர் கேட்ச் விக்கெட் கீப்பிங் ஸ்டெம்பிட் எதாவது பாயிண்ட் வரும் பிளஸ் லாஸ்ட் மேட்ச் 44 ரன் இவங்களுக்கு எதிராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு சோ அதனால நம்ம ரிஷப் பந்த் பட்லர்னு போகலாம் அப்படி இல்லாட்டி மிச்சல் மார்ஸ்னு போகலாம் சோ டெத்ல நம்ம கெஸ் பண்ண முடியாது இந்த டீம்ஸ்ல ஏன்னா இங்கேயும் டெத்ல யார் வேணா சாகுல் தாகூர் கூட விக்கெட் எடுக்கலாம் இல்ல ஆண்ட்ரேஷ் நாக்கியா அவர் வந்து டெத்ல விக்கெட் எடுக்கலாம் இங்க போல்ட் இல்ல பிரதீப் கிருஷ்ணா யார் வேணா அதனால பவுலிங்க்கு நம்ம நம்பி போறது கஷ்டம் சோ அதனால மிச்சல் மார்ஸ் ரிஷப் பந்த் பட்லர் இவங்க மூணு பேத்துக்குள்ள நம்ம போறது பெட்டர் டேவிட் வார்னர் போவாங்க நிறைய பேர் மேபி அவர் ஃபிளாப் ஆனா நமக்கு வந்து ரொம்ப ஒரு லக்கா இருக்கும் சோ இந்த சைடுல பவுலிங் ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ் இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா அடி பிரிச்சிருவாங்க குல்தீப் யாதவ பெரிய அளவுல ரெண்டு மூணு மேட்ச் விக்கெட் எடுக்கல சாகுல் தாகூர் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க பட் அவரோட ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு ரெண்டு விக்கெட் பிளஸ் ட்ரை பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா சாகுல் தாகூர் ஆண்ட்ரீஸ் நாக்கியா கலில அவங்க மூணு பேர் மஸ்ட் பிக் பிளேயர்ஸா இருப்பாங்க லலித் யாதவ் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா மிச்சல் மார்ஸ் தான் ஓவர்ஸ் அதிகமா போடுறாரு மீடியம் பேசிங் நல்லா சப்போர்ட் பண்ணா மிச்சல் மார்ஸ் அதிக ஓவர்ஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சோ இங்க ரோமன் பவர் சோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பேட்டிங் நல்ல ஒரு கண்டிஷன் மிடில் வந்து ஹிட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரோமன் பவர் கம்மியான பால்ஸ் 40 பிளஸ் போகக்கூடிய பிளேயர் சோ மஸ்ட் ட்ரை ஜிஎல் சோ ஜிஎல்லுக்கு நான் எப்பயும் சொல்றதுதான் ரோமன் பவர்ல ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எப்பயுமே ட்ரை பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி சாகுல் தாகூர் ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இந்த சைட்ல ட்ரெண்ட் போல்ட் மஸ்ட் ட்ரை ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் அதே மாதிரி ஜேஸ்வால் நெக்ஸ்ட் இங்க அஸ்வின் சோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஜிஎல் ஆப்ஷன்ஸ்க்கு கேப்டன் கேப்டன் நல்ல பிளேயர்ஸ் ஆகி இருப்பாங்க ரிஸ்கியான பிளேயர்ஸும் பட் ஓரளவு டீசென்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 30 ரன் வந்து ஆடுறாரு சோ அப்படி பார்த்தோம்னா இங்க டாப் ஆர்டர் அவுட் ஆவாங்கன்ற மாதிரி ரெண்டு சைடு நம்ம கன்சிடர் பண்ணா ரோமன் பவர் ஹெட்மயர் கேப்டன் கேப்டனா வச்சு ஒரு டீம் வந்து செட் பண்ணலாம் சோ கம்மி பால்ஸ் ரெண்டு பேர் அதிக ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பராக் இந்த அக்ஷர் பட்டேல இங்க ஃபுல்லா கட்டாவாங்கன்ற மாதிரி ஒரு டீம் போடுவீங்க ஏதாவது டீம் அப்ப வந்து கன்சிடர் பண்ணுங்க பராக் அக்ஷர் பட்டேல ஒரு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க பட் இந்த மேட்சை பொறுத்தவரையா உங்களுக்கு பேட்டிங்க்கு நல்ல ஒரு இதா தான் இருக்கும் ஏன்னா இதே கிரவுண்ட்ல தான் கான்வே ஒரு 87 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு தரமான ஒரு பேட்டிங் விக்கெட் சோ பட்லர் செம்மையா வந்து கிளிக் ஆகலாம் நெக்ஸ்ட் இந்த சைட்ல வார்னர் கொஞ்சம் டவுட்டா இருக்கு பட் ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி டெத் போலிங்ல இங்க பிரதீப் கிருஷ்ணா டெத்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட்டே டெத்துல வந்து போடலாம் ஒரு பும்ரா எப்படி டெத்துக்கு வந்துட்டாரோ அதே மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கும் இந்த சைட்ல ஆண்ட்ரீஸ் நாக்கியா டெத்து குல்தீப் யாதவ் சாரி கலில் அகமது டெத்துல பவுல் பண்ணுவாங்க சோ செகல நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும் பட் குல்தீப் யாதவ் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்றது தெரியல சோ டிரா பண்ணிக்கலாம் படிகள் கொஞ்சம் டவுட் தான் நான் சொன்ன கான்செப்ட்ல பார்த்தா சோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம் நம்மளோட மாடல் டீம் பார்த்துலாம் அதே மாதிரி ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் ஆப் ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆப் ஸோ பயன்படுத்திக்கோங்க பட்லர் சஞ்சீவ் சாம்சன் ரிஷப் பந்த் ஜேஸ்வால் ரோமன் பவல் ஹெட்மயர் மிச்சல் மாஸ் கலில் அகமது ஆண்ட்ரீஸ் நாக்கியா பிரதீத் கிருஷ்ணா சகல் ஸோ கேப்டன் ஜேஸ்வால் வைஸ் கேப்டன் பவல் நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பட்லர் ரிஷப் பந்த் வார்னர் ஜேஸ்வால் பவல் அஸ்வின் மிச்சல் மாஸ் செகல் கலில் அகமது ஆண்ட்ரீஸ் நாக்கியா பிரதீத் கிருஷ்ணா சோ பட்லர் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஷப் பந்த் சோ நல்ல டீம்ஸா மேக் பண்ணுங்க வின் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க